ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டஃப்டு ஸ்குவிட் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு பேன் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆயில் நல்லா சூடான வாட்டி ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் வேகணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்குவிட் வந்து நம்ம வெறும் ஹெட் பார்ட் மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிடுங்க. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா ஸ்குவிட் வந்து வேகணும். 3 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணிங்கன்னா ஸ்குவிட்டோட நல்லா வெந்துடும். இப்போ ட்ரையாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம்மை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் போட்ட வாட்டி 1 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். நல்லா இப்போ வந்து மிக்ஸ் ஆகி வதங்கிருச்சு. ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து இது திக்காக இருக்கணும். வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஸ்குவிட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்குவிட்டில் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்கை வந்து இந்த ஸ்குவிட்டில் வந்து ஃபில் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா ஸ்குவிட்லேயும் வந்து நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தவா வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலை இந்த ஸ்குவிட் மேலே லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவுகிற மாதிரி ஃபஸ்ட்டு நான் மேலே மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஹீட்டான தவாவில் வந்து போட்டுடலாம். மசால் தடவன பக்கத்தை நான் தவாவில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற மசாலையும் இந்த மாதிரி ஸ்குவிட் மேலே அப்ளை பண்ணிடுங்க. நல்லா குக் ஆகணும். ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சு குக் பண்ணிடலாம். ஒரு அப்பப்போ இந்த மாதிரி டேர்ன் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் வந்து எல்லா சைடும் ஈவனாக வந்து குக் ஆகும். மிச்சம் இருக்க ஸ்டஃபிங்கை வந்து இந்த மாதிரி சைடில் வந்து வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ குக்கில் அப்படியே வேகணும். அப்போ தான் அதில் இருக்க வாட்டர்லாம் வந்து நல்லா ட்ரை ஆக ஸ்குவிட் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா வந்து செகண்ட் லேயர் கோட்டிங் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்குவிட்டை வந்து டேர்ன் பண்ணி போட்டுடலாம். நல்லா ட்ரை ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாழை இலை எடுத்துகிட்டு அதில் சுட சுட வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். இது ரைஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கும் சாப்பிட்லாம், அப்புறம் சப்பாத்தி இந்த மாதிரி இதுக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேலம் பலாவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.